கிறிஸ்தவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது, அதை தான் அவர் விரும்புகிறார். ஆதலால் இன்று அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன், துக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த நாட்களில் ஒருவேளை தேவனிடத்துல விசாரிக்காம செய்த சில காரியங்களால நேரம் செலவாயிருக்கோம், வீணாகி இருக்கோம், இன்னும் பணங்களை கூட நம்ம இழந்திருக்கலாம், அல்லது தடுக்கி விழுந்து மறுபடி எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனிடத்துல விசாரிக்காம நான் செய்ததுனால இது நடந்துருச்சு, ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கீங்களா? நீங்க புலம்பிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் ஆகாதுங்க. மறுபடி எழுந்து, நோ, என் அப்பா என்ன மறுபடி நிற்க செய்கிறவர் அப்படின்னு ஓடுவீங்களா? இன்னைக்கு எழும்புங்க. பிரியமானவர்களே, நடந்தது முடிந்தது, அவ்வளவுதான். இனிமேல் இந்த நிமிடம் முதற்கொண்டு நான் என்ன செய்தாலும் எங்க அப்பாவை விசாரிக்காம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பீங்களா? அவரிடத்துல விசாரித்து செய்யும் பொழுது நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். யாராய் இருந்தாலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாயிருந்திருக்கும். கடந்த காலங்களிலே எனக்கும் கூட உண்டு. ஆனால் அந்த அனுபவங்கள் மூலம் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், என்ன செய்தாலும் அப்பாட்ட விசாரிக்காம கால் எடுத்து வைக்க கூடாது. அப்பாட்ட விசாரித்தால் அவர் நமக்கு கட்டாயம் வெற்றி கொடுப்பாருங்க. அவர் எஸ் சொல்லிட்டார்னா வெற்றி தான். எப்படி சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய மனசாட்சியில ஒரு சந்தோஷம், சமாதானம் அந்த காரியத்தை பற்றி உண்டாகும். அல்லது வார்த்தை மூலமாய் பேசுவார், இல்லை என்றால் ஏதோ ஒரு தேவ மனிதர் மூலமாய், மனுஷி மூலமாய் இடைப்படுவார். கட்டாயம் பேசுவாருங்க, பேசாம விடமாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நின்றனோ? பிரியமானவர்களே, நிச்சயமாய் பேசுகிற அப்பா தான், தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவரிடத்துல விசாரிக்காம நம்ம காரியங்களில் ஈடுபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் உண்டாக நேரிடும். அதனால உறுதியாய் அவரிடத்திலிருந்து பதில் வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்து கால் எடுத்து வைப்போமா? ஜெயம் உண்டாகும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்லரட்சகா நாதா, ஆவியானவரே, அப்பா தாவீதை போல நாங்களும் உம்மிடத்திலே விசாரித்து விசாரித்து காரியங்களை செய்ய கிருபை செய்யும். அமலேக்கியர் அவருடைய டோட்டல் வெல்தையும் குடும்பத்தையும் திருடி கொண்ட பொழுது, எகோவா தேவன் நீர் உத்தரவு அருளினீர், விசாரித்த பொழுது உத்தரவு அருளினீர். அப்பா விசாரித்து செய்கிற அந்த நல்ல பழக்கத்தை நாங்க கற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே.